நீங்கள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பரிசோதனைகள் பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு சராசரியாக 30,000 பரிசோதனைகள் ஒரு நாளைக்கு செய்கிறோன்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர். இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்லையும் நாங்கள் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம். இன்றைக்கு ஒரு உணர்வுபூர்வமான பேச்சை 2வது முறையாக அவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உணர்வுபூர்வமாக உணர்ச்சிகரமாக பேசுவது என்பது உண்மைகளை மறைப்பதற்கான ஒரு வழிமுறை. களத்துல நாங்க என்னெல்லாம் செய்யறோங்கிறத அவரு பேசுவதை நீங்க உண்மைகளை மறைப்பது அப்படின்னு அதை பொருள் கொள்றீங்க? நீங்க உண்மைகளை முன் வச்சுதான் பேசணும். இவ்வளவு நாளும் அவர் என்னைக்கு அவரை நாங்க கம்மியா பண்ணோம்னு சொன்னாரு? 14,000 மே மாசம் 5ஆம் தேதி பண்ண பிறகு அந்த லெவலுக்கு போன பிறகு அதுக்கு பின்னால ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் கம்மியா இருக்கு டெஸ்டிங் அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து நாங்கதான் தமிழ்நாடு இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார். இப்போ உதாரணமாக நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் கூட கேட்டீங்க, சரியான திட்டமிடல் இல்லையோன்னு. ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் முன்வைக்கிறேன். இது வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு அரசியலாக இருக்கிறதுக்கு இல்லை. அவங்ககிட்ட எப்படி ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கு அல்லது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் இல்லைன்னு. இப்போ உதாரணமாக 15ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வை நடத்தி இருந்தால் இப்போ என்ன ஆயிருந்திருக்கும்? நீங்கள் சென்னையில் பொது முடக்கத்துக்கு, முழு பொது முடக்கத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க. மதுரையில் நாளையிலேருந்து போகும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன விதமான திட்டமிடல் உங்ககிட்ட இருந்தது? முத நாள் கோர்ட்டில் முதலமைச்சர் அறிவிக்கிற வரை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கல்வியாளர்கள் மற்றவங்கள்லாம் பேசின பிறகுதான் நீங்கள் அந்த முடிவு பாருங்க. இன்னைக்கு உங்களோட ட்வீட்டை பார்த்தேன் நான் அதுக்கு முன்னால் தென் மாவட்டங்களில் பேசுகிறேன். நீங்கள் வந்து பொது முடக்கம் 23ஆம் தேதி இரவு 12 மணியிலிருந்து தான் மதுரையில் அமலுக்கு வருகிறது. எனவே மக்கள் அவசரப்படாமல் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம். நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது நிதானமாக இருங்க என்பதை சொல்லணுமா இல்லையா? நீங்கள் பொது முடக்கம்னு அறிவிச்சோன்னு மக்களுக்கு ஒரு பதட்டம் வருதா இல்லையா? இது கடந்த காலத்தில் அனுபவத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளணுமா வேண்டாமா? அடுத்தது நீங்கள் பாருங்கள், சென்னையை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தோம். நீங்கள் டெத் ரேட்டு கூட 0.8 இருக்கும், 0.7 இருக்கும்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே அது வாட்டில் 1.47 வந்திருக்கு. இப்போவும் நீங்கள் கம்மின்னு சொல்லுவீங்க. இதர மாநிலங்களை விட ஒன்றும் குறையாக இருந்தாலும் அதுதான் பெருமைன்னு நீங்கள் பேசுவீங்க. அது டிஆர்எஸ் மக்கள் மேலே இருக்குது. நீங்கள் சென்னையில் வாழ முடியாது என்கிற ஒரு அவநம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அது இன்றைய நிலைமைக்கு காரணம் என்பதை அரசாங்கம் தயவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதன் காரணமாகத்தான் ஒரு மாஸ் எக்ஸோடஸ் அங்கிருந்து. இல்லை, இந்த மைக்ரேஷன் எல்லா பக்கமும் தானே நடக்குது திரு கனகராஜ். சென்னையில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நீங்கள் வந்து மும்பையில் அந்த மாதிரியான ஒரு மைக்ரேஷனை பார்த்தோம், எல்லா இடங்களும் நடக்குது. உலகம் முழுக்கவே இந்த சிக்கல் இருக்குது. அப்போ சொந்த ஊர் போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சேர்ந்து வரக்கூடியதை பார்க்குறோம். அதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க, நாங்கள் இதுக்கான எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரிக் பண்ணுறோம், இ பாஸ் கொடுக்குறோம், அது இல்லாமல் வரக்கூடியவர்களை திருப்பி அனுப்புகிறோம், வாகன சோதனை நடக்குது, இதெல்லாம் அரசாங்கம் செய்கிறது அப்படிங்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர். இல்லை இல்லை, அதுதான் இங்கே வந்து சென்னையில் இருக்க முடியாது, சொந்த ஊர்களுக்கு போக வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தது ஒரு அம்சம். ஆனா இப்ப வந்திருக்கிறது உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உயிரின் மீதான ஒரு விருப்பமும் அதை ஒட்டியான வேகமும் வருது. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே மோசம்னு சொல்ல, நான் ராம்நாடுக்கு வந்திருக்கேன். இப்போ ராம்நாதுல ஒரு கிராமத்தில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்ட நிர்வாகம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வரும்போது எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்க்குறாங்க, ரெவன்யூ அதை கோஆர்டினேட் பண்ணுறாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க, வீட்டில் வந்தோன்னு கையில் எல்லாத்துக்கும் ஒரு சீல் வச்சாங்க, அடுத்த நாள் சீலுக்கும் போய் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணுற வரையிலும் நீங்கள் இங்கே போகக்கூடாது, இங்கேயும் போகக்கூடாதுங்கிறத சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்பிளைன் கூட பண்ணுறாங்க, ஏங்க நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க, நெகட்டிவ்னு சொல்றீங்களே தவிர மெசேஜ் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நெகட்டிவ்ங்கிறது இந்த நிமிஷம்தான் நெகட்டிவே தவிர அடுத்த நிமிஷம் தொற்று வரலாம். சில பேர் நெகட்டிவ்னு சொன்னோன்னு இயல்பாக அலையிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டு இங்கே நடக்கிறதா நினைக்கிறேன். நான் கன்னியாகுமரியில் கேட்டபோது ரொம்ப கூடுதலாக வந்து டென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் கேட்டாரு, தென் தமிழகத்திற்கு தனியாக ஒரு வியூகம் வேணும் அப்படின்னாரு. அப்படியான வியூகத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு மதுரையில ஒரு பொது முடக்கத்தை அறிவிச்சிருக்கிறது, அல்லது அதுக்காக ஒரு தனி சிறப்பு அதிகாரி நியமனம் இதெல்லாம் நடந்திருக்கு தானே? பொது முடக்கம் ஒரு வழிமுறை, அந்த வழிமுறையை பயன்படுத்தி கொண்டு அது ஒரு எனேபிளிங் பாயிண்ட் தான், அதுவே எண்டு, அதுதான் பொது முடக்கம் வந்துச்சுன்னா முடிஞ்சுக்கிறது கிடையாது. இதை பயன்படுத்தி கொண்டு இப்ப நீங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுங்கிறது சாத்தியமானு எனக்கு தெரியல. அப்ப போக்கஸ்டா பண்றீங்களா அப்படிங்கறது இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடம் இந்த ஏரியால அதிகமா இருக்கு தடுப்பு இல்லாம நடக்குது, இங்க இருக்கிற மக்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னா சொல்லி அவர் பேசும்போதும் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கொடுக்கக்கூடிய பைட் பார்க்கும் போதும் சென்னை வாசிகளை ஒரு ஒரு விதமாக ட்ரீட் பண்ணக்கூடியதா பார்க்க முடியுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்காக பேசுவது என்பது மறுக்க முடியாத விஷயம் தான், வரவேற்கலாம். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தான் அந்த விஷயத்தை பார்க்கணும். இல்லை இல்லை, அவர் அந்த சென்ஸில் சொல்லணும். சென்னையில் இருந்து வர்றவங்க ஒரு அது ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும்போது திருநெல்வேலியில் தென்காசியில் செய்கிற மாதிரி மதுரையில் செய்ய மாட்டேங்கிறாங்க, அங்கிருந்து வருகிறவர்களால் மதுரைக்கு பாதிப்பும் தொற்றும் அதிகரிக்கிறது அப்படின்னாரு. இல்ல இல்ல இல்ல, அதாவது இது ஒரு ஹாட்ஸ்பாட்ல இருந்து வர்ற போது இயல்பா மக்களிடம் இருக்கக்கூடிய அச்சத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அதனுடைய பொருள் வந்து அவர் யாரையும் வர வேண்டாம்லாம் சொல்ல. இப்ப நான் சொல்றேன், ராமநாதபுரத்துக்கு நான் வந்திருக்கேன், உண்மையிலே இந்த மாவட்ட நிர்வாகத்தை நான் கொண்டாடுவேன். நாளைக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு வர பாத்தீங்கன்னு சொன்னா நான் டெஸ்ட் பண்ண போன இடத்துலயே கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்தாரு, ஏங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு கேட்டாரு. சென்னை எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, நேற்று தாங்காம நான் வந்தேன், என்னை ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனா இதே மாதிரியான டெஸ்டிங் ஏற்பாடு மதுரையில் இல்லை என்பது இன்றைக்கு மதுரையை பற்றி நம்மை பேச வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இப்போ உங்களுக்கு அலோபதியில எதுவும் இல்லை, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் பாக்குறீங்க. இப்ப இடையில கூட உங்க பிரதீப் கவுர்னு நினைக்கிறேன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஹோமியோல கொடுக்குற ஒரு இது வந்து அது கிட்னியை பாதிச்சிடும், பிரச்சனை ஆயிரும். அதுக்கு பதில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும்னு கேட்குறீங்க, இப்ப நாங்க கொடுக்கறதுல கிட்னியை பாதிக்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேள்வி வச்சாங்க. ஆனால் நான் ஒரு நாலஞ்சு நாள் பார்த்துட்டே வந்தேன், அவங்க ஒன்றும் பதில் சொல்ல. நிச்சயமா லாபி இருக்கு, நீங்க உலகத்துல இருக்கிறதுல பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அது நடத்துறது மாதிரியான நிலவு எங்கேயுமே கிடையாது. என்ன பிரச்சனைனா, இதுல பொதுவாகவே இந்த பிசினஸ் லைன் வந்து ஆக்சுவலா நம்ம சைனால இருந்து நம்ம இந்த இதுக்கான இன்கிரீடியன்ஸ் வந்து நிறைய இம்போர்ட் பண்றோம், ஆனா வந்து பார்மசூட்டிக்கல் ஏரியாண்ட ஆர்என்டிக்கு நம்ம பைசாவே கொடுக்கறது இல்லை, பணமே ஒதுக்கிறது இல்லைன்னு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன் ஒரு தலையங்கம் பிசினஸ் லைன் எழுதியிருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இப்படி ஒரு முன் வைக்கிறாங்க, இப்ப எனக்கு நிச்சயமா காரணமும் விளைவும் தெரியாம ஒன்னு எடுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் தூத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோ மருத்துவர் தெளிச்சுன்னு ஒருத்தட்ட நான் வந்து அவர் ஹோமியோவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது என்னவா இருக்குன்னா, அது கியூர் பண்ணுது எனக்கு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இதுக்கு எப்படிங்க எப்படி கியூர் பண்ணுது அப்படின்னு நான் கேட்கறேன். அவர் வந்து அவர்னாலையும் அவரு அவரு நான் புரிந்து கொள்ற முறையில அவருக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஆனா நான் ரெகுலரா இப்போ சளி வந்துருச்சுன்னா நேரடியா அவர்கிட்ட போய் எடுக்கிறதுங்கிறத நான் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அரசுக்கு அவங்க கோகுல இந்தியா மூலம் என்னுடைய வேண்டுகோள், தென் மாவட்டங்கள்ல இப்ப இருக்கிற நிலைமையில பிரைவேட் லேப் எதுவும் நீங்க அனுமதி கொடுக்கல, ஆனா நிலைமை மோசமாகிற போது நீங்க பிரைவேட் லேப் இல்லைன்னா சிரமப்படுற நிலைமை இருக்கும். இப்ப இருக்கிற லோடை அவங்க எடுத்துக்கிறாங்க. தனியார் மருத்துவமனைகள் எதுக்கும் அநேகமா மதுரையில ஒன்னு ரெண்ட தவிர தென் மாவட்டங்கள் எதுக்கும் அதை கொடுக்கல, அதை உடனடியா பண்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும். சென்னையை பொறுத்தவரை வெளியே நான் சொல்றேன் கன்னியாகுமரியில திருநெல்வேலியில தூத்துக்குடியில ஒரு பிரைவேட் லேபு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க, இப்ப ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க நாளைக்கு வந்த பிறகு சிரமப்படுறீங்கிறதுக்காக நான் இப்ப சொல்றேன். அதே போல இந்த சோதனை கட்டணத்தை உடனடியா குறைக்கிறதுக்கு பாருங்க, அது வந்து 4500 சொன்னாங்க,
சில மாநிலங்கள் 2200 கொண்டு விட்டாங்க, நீங்க அதுல இன்னும் கூட குறைக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னா பிரைவேட்ல மத்திய தர வர்க்கம், உயர் மத்திய தர வர்க்கம் ஒரு 10,000 ரூபாய் செலவழிக்கலாம், கவர்மெண்ட்ல போய் நம்ம கியூல நிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த லோட கவர்மெண்ட்டுக்கான லோட குறைக்க முடியும். அது நேரடியா இன்சூரன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். கடைசியா சொல்ல விரும்புற விஷயம், கட்டாயமாக இந்த தென் மாவட்டங்கள்ல இந்த எக்ஸோட வந்தவங்களை நீங்க கரெக்டா போக்கஸ்டு டெஸ்டிங் என்பது அவசியம். ரேண்டமா நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணாதீங்க. நன்றி, நன்றி. அதை பண்றதுக்கான